ரொம்ப நாள் கோவிடை பற்றி பேசாமல் இருந்தோம், பட் ஹியர் த நெசசிட்டி கேம். ஸோ இன்றைக்கி தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் 1 lakh கேசஸ் மேலே கோவிட் கேசஸ் வந்து ஆக்டிவாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் நியர்லி 130 days, அதாவது 4 மாதம் கழிச்சு இந்த அளவுக்கு கேசஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்தியாவில் மட்டுமே ஒரு நாளைக்கு வந்து 18,000 கேசஸ்க்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குன்ற அப்படின்ற சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹையஸ்ட்டாக வந்து கேரளாவில் வந்து 4,000 கேசஸ்க்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா 3,000 கேசஸ்க்கு மேலே ரிஜிஸ்டர். தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 2,000 மேற்பட்ட கேசஸ், 2,069 கேசஸ் நேத்தி டேட் படி. சென்னையில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 900 கேசஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வருமா, ஃபோர்த் வேவ் அப்படின்னு வந்தால் அது எத்தனை நாளைக்கு அது நீடிக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிருக்கீங்களோ, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் வீக்லி 3 வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ இந்த ஒரு கோவிடை பற்றி பேசினாலே நம்ம 2019 ஞாபகம் வர ஒரு விஷயம்னா WHO தான், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இவங்க தான் வந்து எல்லா விஷயங்களையும் கரெக்டாக வந்து குவார்டினேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு வைரஸ் டிசீஸை வந்து நம்ம வந்து கண்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், மாஸ்க் வேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக WHO வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிட்டத்தட்ட 119 கண்ட்ரீஸ் வந்து இந்த ஒரு ஸ்பைக், அதாவது கோவிட் கேசஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு சடனாக. ஸோ இதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு கோவிடை வந்து நீங்கள் எண்டமிக் ஸ்டேஜில் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, அது இன்னுமே பேண்டமிக் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எண்டமிக் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்கிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இல்லை, நம்ம இந்தியாவிலேயே எடுத்துக்கோங்களேன். ஸோ சில விஷயங்கள், சில டிசீஸ் தான் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம மக்களுக்குள்ளேயே அது இணக்கமாக வந்து இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த ஒரு டிசீஸோட பிஹேவியரல் சேஞ்சஸை நம்மளால் கணிக்க முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து ஒரு எண்டமிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பேண்டமிக் ஸ்டேஜ்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும், பட் ஆனால் அதோட சேஞ்சஸை வந்து நம்மளால் வந்து கணிக்க முடியாது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ எண்டமிக்காக கன்சிடர் பண்ணாதீங்க, பேண்டமிக்காக மட்டும் இன்னுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அது இன்னுமே மியூட்டண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது, வேரியன்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா கதைக்கு வரும்போது, ஸோ இந்த IIT கான்பூர் அப்படின்ற ஒரு காலேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற சர்டைன் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற இப்போ இருக்கிற கோவிட் கேசஸுக்கான ரைஸ் வந்து ஏற்கனவே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வந்து இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூலைக்கு முன்னாடி, அதாவது June 15th இந்த ரைஸ் வந்து இருக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ June 15th கிராஜுவலாக ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் திருப்பி டிக்ரீஸ் ஆச்சு, திருப்பி இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்டிவ் கேஸ்லோட வந்து 1 lakh கேசஸ் மேலே இந்தியாவிலேயே இருக்குன்னு சொல்லலாம், பல மாதம் கழிச்சு. அண்ட் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் 10,000 கேசஸ்க்கு மேலே ஆக்டிவாக இப்போ வந்து இருக்குன்ற சொல்லலாம் இப்போ இருக்கிற தேதிக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட்டில் வந்து இதோட பீக் வந்து வரும் அப்படின்றத வந்து IIT கான்பூர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது சர்டைன் பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, கோவிட் ஃபோர்த் வேவ் பற்றி அப்படின்னா, நீங்கள் எண்டமிக் ஸ்டேஜாக கன்சிடர் பண்ண வேணாம், பட் ஆனாலும் வந்து இந்த ஒரு இன்க்ரீஸை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்த் வேவாக வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த BA.4.5 இந்த ரெண்டு வேரியண்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த் வேவ் அப்படின்றதுக்கான ஒரு டேஞ்சரஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த கோவிட் அப்படின்றதுக்கு ஒரு இம்யூன் பவர்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இந்த ஒரு வேரியண்ட் வந்து அந்த ஃபோர்த் வேவை ட்ரிகர் பண்ணாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேஜராக BA.5 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த் வேவை காஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற கேஸ் லோடும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த BA.5 வேரியண்ட் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறமா அந்த பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபோர்த் வேவ்க்கு ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயமாக கூட இருக்காது அப்படின்றத வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ பட் IIT கான்பூர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ஆக்டிவ் கேஸ் லோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், கண்டிப்பாக ஃபோர்த் வேவ் அப்படின்றது இந்தியாவில் சாத்தியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து டெத் கேஸ் அப்படின்றது இந்தியாவில் இன்னைக்கு தேதிப்படி 39 டெத்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு டெத்ஸ் வந்து ரிஜிஸ்டரே ஆகப்படலை. ஸோ இப்போ வந்து கேசஸ் அப்படின்றத ரைஸ் ஆகிட்டு இருக்கு, டெத்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து வரல. ஸோ இது மூலயமா நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா, லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வரும்னா, ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா
அங்கங்கே பெட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஸோ ஒரு 1000 பெட் உதாரணத்துக்கு வச்சுருக்காங்கன்னா, ஆனால் அட்மிட் ஆகிறது வந்து 2000 பேர் வந்து உள்ளே வந்து ஆக்டிவாக வந்து வராங்க அப்படின்னா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து உருவாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வரைக்கும் அந்த சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இல்லை, கேசஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த டெத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடரபுளாக கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சில ஸ்டேட்ஸில் டெத்ஸ் அப்படின்றதே இல்லை அப்படின்ற சொல்லலாம். ஸோ இதனால் இந்த ஃபோர்த் வேவ் அப்படின்றது ஐஐடி கான்பூர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது அந்தளவுக்கு ட்ரிகர்டாக ஒரு செகண்ட் வேவ் மாதிரி வந்து வராது அப்படின்றது தான் நிச்சயமான விஷயம். ஏன்னா வேக்சினேஷன் அப்படின்றது 73% வந்து ஃபஸ்ட் டோஸ் வந்து போட்டாங்க, அண்ட் 66% ஆஃப் பீப்புள் வந்து செகண்ட் டோஸும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி வந்து சில பேருக்கு ஃபீவர் அதுக்கப்புறம் வந்து கோல்டு அதுமாரியே வந்து வந்து பார்த்திங்கன்னா சரியாயிடும்ன்ற சொல்லலாம். பட் சில கோமார்பிடிட்டிஸ் வந்து இருக்கிறவங்க, அதாவது இந்த பிபி சுகராக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், பிகாஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு லாக்டவுன் வருமா வராதான்ற ஒரு தெளிவு வந்து கிடச்சிருக்கோன்ற நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கீங்க. பட் ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சில பேருக்கு தான் ஜூலை இந்த மந்த்து தான் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம், அதுக்குள்ளே தான் நல்ல நியூஸ் வருமானுறீங்க. இன்றைக்கு கூட நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காரு இதுமாதிரி கோவிடோட ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக. பட் ஆனால் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் தான் மூடுற அளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் மாஸ்க் வந்து ரொம்பவே கம்பல்சரி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வியர் அப் மாஸ்க் அண்ட் ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். சோஷியல் டிஸ்டன்சிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிடையாது, பட் நம்ம கடமை அதை சொல்கிறது தான். ஸோ கண்டிப்பாக மாஸ்க் ஏதாவது நீங்கள் வியர் பண்ணுங்கள், அப்போ தான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கணுன்ற நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக கோவிட் ஃபோர்த் வேவ் வந்தாலும் அந்தளவுக்கு சீரியஸாக டெத்ஸ் வரக்கூடாது அப்படின்றதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக திருப்பி லாக்டவுன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை பார்க்க மாட்டீங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் அட் த நெக்ஸ்ட் வீடியோ.